ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் சண்டே மார்னிங்லேருந்து விலாக் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சஷ்டினால் நாங்கள் திருத்தணி முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கடையில் வந்து பிரியாணி பேஸ்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தார். பிரியாணி பேஸ்ட்டை வச்சு பிரியாணி செய்கிறது நான் இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு அதில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து பிரியாணி பண்ணேன். ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்கி வச்சுருந்ததை நல்லா பொன்னிறமும் வதக்கிக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பிரியாணி மசாலா வந்து அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறணும். அதோட பச்சை வாசனை போனோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறணும். ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி அதில் சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கணும். விசில் போனோன்னே அதை ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு நான் வந்து 2 கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணும்போது ஆளுக்கு ஒரு கண்டெய்னராக வந்து நாங்கள் சாப்பிட்டுக்குருவோம். அதனால தான் 2 கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டு அது தேவையான ஸ்பூனு, டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். நான் சமைச்சு முடித்தோடனே லைட்டாக ஈர துணியை வச்சு நம்ம எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து விட்டோம்னா எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கும். அதனால் கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு நான் பாப்பாவை கிளப்பி விட்டுட்டு நானும் கிளம்பிட்டேன். திருத்தணிக்கு போகிறதுக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். அதனால் நாங்கள் காலையில் 11 மணிக்கே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். திருத்தணியை நாங்கள் ரீச் பண்ண 1.5 மணி ஆயிடுச்சு. காரை பார்க் பண்ணுறதுக்காண்டி பார்க்கிங் ஏரியாவுக்கு உள்ளே போனோம். என்ட்ரன்ஸில் வந்து 2-வீலருக்கு வந்து 10 ரூபீஸும், ஆட்டோவுக்கு வந்து 30 ரூபாயும், காரு வேனுக்கெல்லாம் 50 ரூபாயும், பஸ்ஸு எல்லாத்துக்குமே 100 ரூபா வந்து கலெக்ட் பண்ணாங்க. டிக்கெட் வாங்குற இடத்துல வந்து ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு. அங்கே சாமி கும்பிட்டுட்டு காருக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு அப்படின்னு நாங்கள் உள்ளே போனோம். போகிற வழியில் வியூ எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே கிளம்பினோம். காரை பார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வியூவெல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். பார்க்கலாம் மலைகள்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்களும் அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக நாங்கள் மேலே ஏறி சாமியை பார்க்க போனோம். ஸ்டெப்ஸில் ஏறும் போதே வரிசையாக கடைகளாக தான் இருந்துச்சு. கடைகள்லாம் சுற்றி பார்க்க போனோம்னா பாப்பா வந்து ரொம்ப அடம் பிடிக்கும் அப்படின்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போனோம். அங்கே வந்து செப்பல்ஸ்லாம் கழட்டி வைக்கிறதுக்கு வந்து ஒரு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து வெளியூர்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கு, தூங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு மண்டபம் மாதிரி இருந்துச்சு. அங்கேயே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து எங்கள் லஞ்சை வந்து அங்கே சாப்பிட்டுட்டு கோயிலில் கல்யாண மண்டபங்களுக்காண்டி அங்கே வந்து ஒரு மண்டபம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்து உள்ளே போனோம். நாங்கள் மதியம் டைம் வந்தனால கூட்டம் வந்து அவ்வளோவா இல்லை. அதனால் ஃப்ரீ தரிசனத்துக்கே போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஃப்ரீ தரிசனத்துக்கு தான் லைனில் நின்றோம். சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தோம். பிரசாதம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்து நான் வந்து லைனில் நின்றுருந்தேன். என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் அங்கே ஏகப்பட்ட குரங்கு இருந்துச்சு. பாப்பாவுக்கு வேடிக்கை காமிக்கிறக்காண்டி ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவை தூக்கிட்டு குரங்கெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தார். அதில் ஒரு குரங்கு மாம்பழத்தை அழகாக உறிஞ்சு சாப்பிட்டுக்கிருந்துச்சி. அதை பார்த்து பாப்பா ரொம்ப குசியாயிடுச்சு. கீழேருந்து வரவங்க இந்த படி வழியாக தான் வருவாங்க போல். நிறையா படி இருந்துச்சு. நாங்கள் காரில் வந்தனால பார்க்கிங் ஏரியாவை வழியாக வந்தனால ஈஸியாக வந்து மேலே ஏறி வந்துட்டோம். அங்கே வந்து அவ்வளோவா படி எதுவும் இல்லை. அதுக்கு பக்கத்துலேயே உப்பு மிளகு எல்லாமே கொட்டி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து சூடம் பற்றி ஏற்றி சாமி கும்பிடுவாங்க. அது ஆப்போசிட்லேயே தேங்காய் உடைக்கிற இடம் இருந்துச்சு. நேர்த்திக்கடன்லாம் போட்டிருந்தா இங்கே தான் தேங்காய் உடைப்பாங்க. விளக்கு போடுறதுக்கு தனியாக பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. பாப்பா பொம்மை கேட்டு ரொம்ப அடம்பிடிச்சுக்கிருந்துச்சி. அதுக்கு ஒரு பொம்மையை வாங்கி கையில் கொடுத்துட்டு அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரவே 8 மணி ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தனால சாப்பாடு வந்து நாங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ரொம்ப தலைவலியாக இருந்தனால நைட் தூங்க போகிற முன்னாடி நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிட்டேன். இதோட இந்த விலாக் வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம யுவா விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.